பல நாட்களாக போலீசுக்கு தண்ணி காட்டிய சைக்கிள் திருடன் சிக்கினான். போலீசில் சிக்காமல் இருக்க சைக்கிளை மட்டும் குறிவைத்து திருடும் பலே திருடன் சிக்கினான். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் சதீஷ்குமார் என்ற சடையன். இவர் ஹார்ட்வேர்ட் கடையில் மற்றும் டாடா ஏசி டிரைவராகவும் பணிபுரிந்து வருகிறார். வேலை பார்ப்பதாக வெளியில் சொல்லிக் கொண்டு அவ்வப்போது வேலைக்கு சென்று வருவது வழக்கம். வேலைக்கு செல்வது போல் சென்று பம்மல், பொழிச்சலூர், அனகாபுத்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சீட்டபாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நோட்டமிட்டு பூட்டாமல் இருக்கும் சைக்கிளை குறிவைத்து திருடி வட மாநில நபர்களிடம் குறைந்த விலைக்கு விற்று அந்த காசை வைத்து மது அருந்துதலை பழக்கமாக வைத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளான். அதேபோல் நேற்றைய தினம் பம்மல் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ராஜகோபால் என்பவரது மகளின் சைக்கிளை திருடி சென்றுள்ளான். இது குறித்து ராஜகோபால் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் திரு வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் உதவி ஆய்வாளர் திரு கஜேந்திரன் தலைமை, காவலர் எஸ் தினேஷ்குமார், கார்த்திக், காவலர் மணிகண்டன் உள்ளிட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை செய்ததில் சைக்கிளை திருடியது திருநீர்மலையை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற சடையன் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்தது. ஹார்ட்வேர்ஸில் வேலைக்கு செல்வதாக வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டு பகுதி முழுவதும் நோட்டமிட்டு பூட்டாத சைக்கிளை திருடி சிக்காமல் இருக்க வட மாநில நபர்களிடம் விற்றுவிடுவேன். சைக்கிள் திருடு போனால் யாரும் புகார் கொடுப்பதில்லை, புகார் கொடுத்தாலும் போலீஸ் கண்டு கொள்வதில்லை என்பதால் சைக்கிளை மட்டும் குறிவைத்து திருடியதாக வாக்குமூலம் அளித்தார். பின்னர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் தற்போது 59 சைக்கிள்கள் மீட்கப்பட்டது. இன்னும் 40 சைக்கிள்களை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சைக்கிள் திருடனை போலீசாரே கைது செய்து சிறையில் அடைத்தனர். சைக்கிளை கண்டுபிடித்தாலும் தற்போது சைக்கிளின் உரிமையாளரை தேடிக் கொண்டிருக்கின்றனர் போலீசார்.